வணக்கம் வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கவிமுத்து. நீங்க எங்க பாத்தீங்கன்னா திருச்சியில மணப்பாறையில ஐமேக்ஸ் டிராப் வந்திருக்கோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா சீல்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா மெடல்ஸ், அப்புறம் மிகப்பெரிய டிராப் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி சேல்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்களே சொந்தமா தயார் பண்ணி மிகப்பெரிய அளவுல வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டைலையும் ஹோல்சேல் இருந்து விற்பனை பண்றாங்க. இங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பண்ணி பாக்கலாம். மக்கள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடையோட நிறுவனம் இருக்காங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நம்ம வீடியோ டூ டைம்ஸ் கொடுத்துருந்தோம், நம்ம இப்ப தேர்ட் டைம் கொடுக்க போறோம். ஆல்ரெடி வியூவர்ஸ் நிறைய வந்திருந்தாங்க. சரி சரி சரி. மெயிலும் நான் புதுசா இப்ப கடை மாத்தி இருக்கோம். பழைய கடையில இருந்து இப்ப புதுசா வேற ஷோரூம் பெருசா ஓபன் பண்ணிருக்கோம். பாத்தீங்கனாலே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ இத எல்லாமே பார்க்கலாம், நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தலாமா சார், மத்த கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம கடைனாலே பெரிய கப்பு தான். கபடி, கிரிக்கெட், வாலிபால் இதுக்கான பெரிய பிரம்மாண்ட கோப்பைனாலே அது ஐமேக்ஸ் தான். தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம சப்ளை பண்றோம். நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கு. அதோட ஷோரூம் புதுசா ஆரம்பிச்சனால இந்த சைடு இன்னொரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான். இது வந்து அனிமல் கப்புன்னு சொல்லிட்டு நீங்க மத்த கடையில போய் பாத்தீங்க அப்படின்னா இதே மாடல் இருக்கும். பட் இந்த அளவுக்கு சைஸ் பெருசா குவாலிட்டியா இருக்குமானா கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து நம்ம 15,000 குடுக்குறோம் செட் ஆஃப் 4 பீசஸ் சேர்த்து. அதாவது இந்த நாலுமா சார்? நாலுமே சேர்த்து. நாலுமே சேர்த்து எவ்வளவு சார்? 15,000 சார். ரைட், ஓகே, சூப்பர் சார். அடுத்து இதுல புது மாடல் நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது, நம்ம கடையில மட்டும்தான் இருக்கு. ரஜினி கப்புன்னு சொல்லி பேரு. என்ன பேருக்கு சார்? ரஜினி கப். ரஜினி கப்புங்களா? பயங்கரம். 25,000 இந்த மாடல் வந்து உங்களுக்கு சில்வர்ல கொடுத்துருக்கோம். நிறைய பெரிய மேட்சஸ்க்கு இந்த கப்பு தான் கொடுத்துருக்கோம். 1,00,000 மேட்ச், 50,000 மேட்ச், பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாம் இந்த கப்பு நிறைய. இப்ப இந்த சில்வர் மாடலுக்கு என்ன சார் ரேட் வருது? இது வந்து 11,000 கொடுக்கும். நாலுமே சேர்த்து? நாலுமே சேர்த்து. நல்ல வெயிட் வரும் உங்களுக்கு, திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், பிரீமியம் லுக்ல இருக்கும் டிராஃபி உங்களுக்கு பாக்குறது. அடுத்து இது டைகர் கப்பு, இப்ப புதுசா வந்திருக்க மாடல், லாஸ்ட் மந்த் நம்ம போட்டது. சரி சார், என்ன ஹைட் சார் இருக்குது? இது எல்லாமே 6 feet வருது. 6 feet சார். ஃபர்ஸ்ட் கப்பு 6 feet வந்துரும், அடுத்து 5 feet, 4.5 feet, 4 feet. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஜாலார் கப்புன்னு சொல்லிட்டு, இது நல்ல போன வருஷம் நம்ம மோடி கப்புன்னு சொல்லி ஒரு பெரிய சைஸ்ல நல்ல மூவிங்ல இருந்து, இப்ப இந்த வருஷம் நமக்கு நிறைய மூவிங் ஆனதுனா பொங்கல் சீசன்ல இந்த மாடல் தான். இப்போ ரன்னிங் நல்லா போயிட்டு இருக்க மாடல். ஓகே ஓகே. ஏன்னா கீழே இருந்து உங்களுக்கு நல்ல பேரல் மாதிரி பெருசா வந்துடும், உருவம் பெருசா வந்துடும், அதனால நல்ல மூவிங்ல இருக்க மாடல் இந்த மாடல். அதுக்கப்புறம் இது இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் ஸ்டிக்கரிங் மாடல். ஸ்டிக்கர் டைப் கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருப்போம். சோ இது கேரளா கர்நாடகால அதிகமான மூவிங்ல இருக்குது. பாக்குறதுக்கு லுக்கா நல்லா அட்ராக்ஷனா இருக்கும். ரெயின்போ கலர் அந்த மாதிரி நம்ம 2-3 கலர்ல நம்ம இந்த மாடல்லயே கொடுத்துருக்கோம். இதே டைப் நம்ம வேற மாடல்லயும் கொடுத்துருக்கோம், அதை பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த மாடல் பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம ஒரே ஒரு மேட்சுக்கு தான் இப்ப ரீசெண்டா மணப்பாறையில நடந்த மேட்ச் கொடுத்துருந்தோம். 16,000 ரேட்டு. இதுவும் அந்த ஸ்டிக்கரிங் டைப்ல நமக்கு அந்த புல்லிங்க ஸ்டைல்ல நிறைய கலர் வச்சு ஸ்டிக்கரிங்ல பண்ணிருப்போம். புல்லிங்க ஸ்டைலிங்களா? ஆமா ஆமா. அதுல இந்த ரெயின்போ ப்ளூ கலர்னு சொல்லிட்டு அந்த மாடல்லயே கொடுத்துருப்போம். இது இப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொரு வீடியோல காமிச்சிருந்தோம் அந்த மாடல்ல. இது பிளாக் கலர். சரி சார். ஓ, அந்த புல்லிங்க ஸ்டைல பிளாக் வரங்களா? பிளாக் கலர். ரைட் ரைட், ஓகே. சேம் நாலாலும் ஒரு விஷயம் சார். ஆமா, 4 பீஸ் வந்துரும். ஓகே. நம்ம அதுல இங்கிட்டு வேற கலர் சார் இருக்காது. இதுல ரெட் கலர் வந்துரும். இது தாளா இருக்கு. முன்னாடி கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம கலெக்ஷன் ரொம்ப கம்மியா வச்சிருந்த மாதிரி கஸ்டமர் ஃபீல் பண்ணாங்க. இந்த செல்ஃப் ஃபுல்லாவே 3 செல்ஃப் நம்ம கிரிக்கெட் தான் கவர் பண்ணிருக்கோம். இந்த 3 செல்ஃபுமா சார்? இது ஃபுல்லாவே இந்த 9 செல்ஃபுமே ஃபுல்லா எல்லாமே கிரிக்கெட் தான். மத்த கடையில மாதிரி ஒரே மாடல் ஒரு செல்ஃப் ஃபுல்லா வச்சு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு செல்ஃப்லயும் 4-5 மாடல் இருக்கும். நீங்க குவாண்டிட்டி கேட்டாலும் 50 பீஸ், 100 பீஸ், 1000 பீஸ், எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்மள்ட்ட ஸ்டாக் குடோன்ல ஃபுல்லா வச்சிருப்போம். ஓகே. அதான் அளவு கலெக்ஷன் ஃபுல்லா வச்சிருக்கோம். அதான் பேட் அடிக்கிற மாதிரி ஸ்டெம்ப்லா இருக்கு, நிறைய டிசைன் இருக்கு சார். மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ், அந்த மாதிரி பவுலர், பெஸ்ட் பவுலர், அந்த மாதிரி என்ன வேணுமோ எல்லாத்துக்கும் கலெக்ஷன் வச்சிருக்கோம். பெஸ்ட் பவுலர் அந்த மாதிரி தனித்தனி இருக்குல்ல? உங்களுக்கு கஸ்டமர் வந்தாங்கன்னா எதை சூஸ் பண்றதுன்ற மாதிரி கன்ஃபியூஷன் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு கலெக்ஷன் நம்ம வச்சிருக்கோம். சரி சரி சரிங்க சார். இதுல மேல எல்லாம் பாத்தீங்கன்னா SS ல உங்களுக்கு பிரீமியம் கலெக்ஷனே கொடுத்துருக்கோம். ரைட் ரைட் ரைட். நல்ல குவாலிட்டியா இருக்கும் மெட்டீரியல் இது எல்லாமே. சரி, இதுல ஃபுல்லா ஃபைபர் உங்களுக்கு சைனா ஹார்ட் ஃபைபர் வந்துடும். நல்ல குவாலிட்டியா இருக்கும். பாலிஷிங் அவுட்புட் பாக்குறதுக்கு பிரீமியம் குவாலிட்டி மாதிரியே இருக்கும். ரைட், ஓகே. லோ பிரைஸ்லயே வந்து சார். இதுல இருந்து என்ன ரேட் ஸ்டார்டிங் சார்? சார் இதெல்லாம் 100 ரூபா. இந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 80 ரூபா அந்த ரேஞ்ச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எதுங்க சார்? இந்த ஒரு பீஸ் மட்டும் இந்த ஸ்டார்டிங் 80 ரூபா. ஓகே ஓகே. இதெல்லாம் நமக்கு 250 ரூபா. கிட்டத்தட்ட 1 ஃபீட்டுக்கு மேல இருக்கும்.
இது பாத்தீங்கன்னா பிரீமியம் லுக்ல இருக்கும். 3000 தான் சார்ஜ் பண்றோம். சோ 4 டிராபி செட் ஆஃப் 4 பீஸ் வந்துரும். 4 பீஸ் செட் 3000 சார். ஆமா சார். ஃபர்ஸ்ட் கப் வந்து 2 ஃபீட் வந்துரும். 1.5 ஃபீட் அந்த மாதிரி வந்துரும். நல்ல லுக்ல இருக்கும். கார்பெட் ஈவென்ட் சின்ன சின்ன ஈவென்ட்க்கு நல்ல சின்னதா கொடுக்கணும். பிரீமியமா லுக்கா இருக்கும்னா இந்த மாதிரி மாடல் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வுட் தான். சில பேர் வந்து மெட்டல் ஃபைபர் ரெண்டுமே வேணாம், எனக்கு லைஃப் வர மாதிரி வுட்ல கொடுங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே நமக்கு வுட்ல பிளே வுட்ல பண்ணி கொடுத்துரும். இதுல இருக்க ஐட்டம் ஃபுல்லாவே ஃபைபர் கிடையாது, எல்லாமே மெட்டல். கிரிக்கெட்டுக்கு நல்ல மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல். இது வந்து சும்மா ஒரு அடி அந்த சைஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுல நமக்கு 3 feet வரைக்கும் இருக்கு. ஓகே சார், எங்க சார் இருக்காது? அது இந்த பக்கம் இருக்கு, இந்த லாஸ்ட். ஓகே, 3 feet வரைக்கும்ங்களா? ஆமா, பெரிய சைஸ் நமக்கு 36 inch வரைக்கும் இருக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட 7-8 சைஸ் ஒரே மாடல்ல நமக்கு 7-8 சைஸ் இருக்கு. அதுல இந்த பெஸ்ட் பவுலர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அதுக்கெல்லாம் வந்து எஸ்எஸ் லயே உங்களுக்கு இதெல்லாம் பேட் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்லயே தெரியும் உங்களுக்கு. பல பலன் வந்துரும். அது இல்லாம துருப்பிடிக்காது, ஃபேட் ஆகாது, பெயிண்டிங் போகாது, ஏன்னா எல்லாமே எஸ்எஸ்ல இருக்கு. சோ கேரண்டி கண்டிப்பா கொடுக்குறீங்க? கண்டிப்பா. அந்த சைடு நம்ம கிரிக்கெட்டுக்கு ஃபுல்லா பார்த்தது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாவே ஃபுட்பால். இது ஃபுல்லா மஜா? இது ஃபுல்லாவே ஃபுட்பால். ஃபுட்பால்ல உங்களுக்கு என்ன தேவையோ கோல் கீப்பர்ல இருந்து டிஃபெண்டர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் 5 டிசைன் 10 டிசைன் அந்த மாதிரி கலெக்ஷன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றிலயும் மேலேயே ஸ்டாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்போம். கோல் கீப்பர்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்போம். இங்கிட்ட அதே மாதிரி சொன்ன மாதிரி எம்பரோன ஸ்டாட்டங்களா பேச கூட இதுல அந்த ரேட்ல இருந்தே இருக்கு. எதுக்கு? இந்த சைஸ்ல இருந்து இருக்கு. ஓ, இதுக்கு அண்டர்ல இருந்து இருக்கு. எம்பரோன் தருக்கு இதுல இருந்து இருக்கு. ஓகே சார். இந்த ரேட்ல இருந்து 1500 1200 அந்த மாதிரி கோல் கீப்பருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெஸ்டா கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல லுக்ல இருக்கும், நல்ல ஹைட் ஆகும், டிசைன் சூப்பரா இருக்கு. அதுல கீழே பாருங்க மக்களே, சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன். எல்லாமே கவர் ஆயிடும். எல்லாமே கவர் ஆயிடும். பேட் வருமா சார்? பேட் இல்ல, இதுல பேட் வராது. பேட் சிம்பிள் மட்டும் இருக்கு. இங்க பேட் சிம்பிள் மேல் மட்டும் இருக்கும். ஷாட் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாமே எஸ்எஸ்ல வந்துரும். உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி இந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறதுலே நல்ல கிரிக்கெட்டுக்கு ஒர்த்தான பீஸ் எல்லாமே குவாலிட்டி தான். நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்கு ரேட் அதிகம், நல்ல வெயிட்டா இருக்கும், நல்ல நம்ம இன்டர்நேஷனல் டிராபி மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிராபி நல்ல லுக்கா இருக்கும். 22000 வரும் நமக்கு 4 பீஸ். நீங்க வச்சிருக்கிறதும் இங்க இருக்கிற இந்த 4 பீஸ் ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஹைட் கூட்டிட்டு ஒரு ஹைட்ல கூட்டிட்டே இருக்கும். நாலுமே 4 சைஸ்ல வந்து அதுக்கப்புறம் அவங்க போன தடவை காமிச்ச வேர்ல்டு கப்பை விட இந்த வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டாவே பண்ணிருக்கோம். ரைட் ரைட், வேர்ல்டு கப். ஆமா, கிரிக்கெட்டுக்கு நீங்க ஐசிசி பாத்துருந்தீங்கன்னா தெரியும், இதே அப்படியே போட்டிருப்பாங்க. அதோட காப்பி தான். நம்ம போன தடவை போட்டதுக்கு கொஞ்சம் சைட்ல எல்லாம் திக்னஸ் கம்மியா இருக்கு. இங்க நல்லா எஸ்எஸ் பைப் கொடுத்து பயங்கர வெயிட்டா வெயிட்டோட இருக்கு. என்ன கேஜி சார் இருக்கு நீங்க வச்சிருக்கிறது? இது எப்படி? 10 கேஜிக்கு மேல வரும். 10 கேஜி அப்ராக்ஸிமேட்டா. அதெல்லாம் தூக்குறதுக்கு உங்கள மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா. இது வந்து பாத்தீங்கன்னா கோயினூர் டிராஃபின்னு சொல்லிட்டு. என்ன டிராஃபி சார்? கோயினூர். கோயினூர் பேரே வந்து கோயினூர். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறதுல ரேட் அதிகமா உள்ளது இது. இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டதுல அதிகமான வியூவர்ஸ் போயிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துல 5 லட்சம் வியூஸ் போயிருந்தது இந்த ஒரு வீடியோ மட்டுமே. அசம்பிள் பண்ணி தான் போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு அவ்வளவு லைக்ஸ் போயிருந்தது. அந்த அளவுக்கு நமக்கு பேர் வாங்கி கொடுத்த கப்பு தான் இந்த கப்பை சொல்லலாம். அந்த அளவுக்கு ரீச் இருந்தது. 40,000 நமக்கு செட் போடுறோம். செட்டு
அந்த அளவுக்கு என்னையே மறைச்சிடும். ஹைட்ன்றத விட அகலமே ஜாஸ்தியா இருக்கும். நீ என்னை பாத்தீங்கன்னா எவ்வளவு அகலம் இருக்குன்னு தெரியும். என்ன மறைச்சிடும் அந்த ஃபர்ஸ்ட் டிராபிக் பின்னாடி போனேன் அளவுக்கு நல்லா அகலமா இருக்கும். அதுலயே சின்னது அதுல ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேக்குறவங்களுக்கு அதுலயே சின்னது. இது நம்ம 16 ரூபா போடுறோம் 4 பீஸ் சார். அதுக்கடுத்து இது ரொனால்டு பைப் ஸ்டாண்ட் மாதிரி. இது இந்த மாடலுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஹைட் அதிகமா கேக்குறவங்களுக்கு மேல மட்டும் டிராபிய பிக்ஸ் பண்ணி நம்ம 8 அடி ரொம்ப பெருசா இருக்கு. 12 அடி கிட்ட இருக்கு. 6.2 இருக்கேன். 6.2 பாருங்க மக்களே, அது நம்ம கை நீட்டினால எட்டாது அந்த அளவுக்கு போயிடும் ஹைட். ரைட், என்ன ரேட் சார் வரல? இது 12000 ரூபாய். 12000 ரூபாய். அதே மாதிரி இது அந்த தாலார்ல ரெயின்போ கலர்ல பார்த்ததுல சில்வர். இது பைப் நம்ம மேல ஏத்தி பிக்ஸ் பண்ணிருக்கோம். இது 17 வரும். 17 பாருங்க மக்களே, உங்களை ஷோ பண்ணி காட்டுக்கிற பாருங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுக்குறாங்க அந்த ரேட்டுக்கு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஹெவியாத ஹைட்டை தான் இருக்கு. அடுத்து வந்து இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சின்ன மேட்ச் நடத்துறவங்களுக்கு நம்ம 10000 ரூபாய் 9000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுங்க. இதே மாதிரி ஸ்டாண்ட் அப்படின்னா இந்த செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துரும். சரி, இது எல்லாமே 9000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். ஓகே ஓகே ஓகே. இந்த மாடல் அந்த மாடல் எல்லாமே 9000 ரூபாய். ஆமா, பிரைஸ் வந்து நம்ம அன்னைக்கு நிலைமைக்கு மார்க்கெட் எடுத்து வந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும்னு வச்சுக்கோம். அவ்வளவுதான், இப்போதைக்கு நம்ம 9 ரூபாய் சேல் பண்றோம். அடுத்து இது ஃபெரோ மாடல். இது பழைய வீடியோல ஆல்ரெடி பாத்துருப்போம். இது 12500 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், 4 மேஸ் சேர்த்து 12000. 4 மேஸ் சேர்த்து 7 அடியில் வந்து 7, 6, 5, 4.5. ஓகே சார், ஓகே சார். இது வந்து நம்ம கோன் இப்ப புதுசா கலர் வந்து பிங்க் கலர் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து பிளாக் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். இப்ப பிங்க் நல்லா எரிக்கிற மாதிரியே இருக்கும். ஸ்டேஜ்ல வச்சா நல்லா கலரிங் எடுத்துக்கொடுக்கும். நல்லா லைட் வெளிச்சத்துக்கு நல்லாவே எடுத்துக்கொடுக்கும். இது 7 அடியா நம்ம 10000 ரூபாய்க்கு தான் சேல் பண்றோம் செட்டு. 10000 ரூபாய்க்கு. ஆமா, 7, 6, 5, 4.5 அந்த சைஸ் வரும். அடுத்து வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 6000 ரூபாய் 5000 ரூபாயிலே வந்து நல்லா 5 அடி 6 அடி ஹைட் வர மாதிரி பைப்ல ஸ்டாண்ட்ல சின்ன சின்ன கப்பை நம்ம மேல ஏத்தி கொடுக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே இந்த நெட்டு ஃபுல்லாவே அந்த ரேஞ்சு தான். அந்த லாஸ்ட் வரைக்குமே எல்லாமே 5 ரூபாயிலிருந்து 6500 ரூபாய் அந்த ரேஞ்சு தான். உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். கீழே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். அந்த பைப் ஸ்டாண்ட் 5000 ரூபாய். அவ்வளவுதான், ஒவ்வொன்றிலையும் கீழே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு இதுல கோல்டு பைப் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும், சில இதுல லேஸ் சுத்தி இருப்போம், சில இது பிளாக் கலர்ல இருக்கும், சில்வர் பைப்பே கீழே இருந்து கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கீழே உள்ள ஸ்டாண்டு கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி இருப்போம். விஜய் டிவில பாத்தீங்கன்னா கிரிக்கெட் லீக் நடத்தினாங்க, செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் டிவில இருந்து ஆங்கர் மாக்காப்பா, அவங்க அந்த பா ரஞ்சித் டைரக்டர், அப்புறம் அந்த அடடா ஷோ பண்ற வினோத், அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கிரிக்கெட் லீக் நடத்தினாங்க. அந்த லீக்கு நம்ம தான் டிராபி ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். 1 மந்த்துக்கு முன்னாடிதான் நடந்தது. ஓகே ஓகே சார், ஸ்பான்சர் பண்ணுறீங்களா? ஆமா கண்டிப்பா. ஓகே சார், ஓகே. அதெல்லாமே உங்க வீடியோ பார்த்து அதன் மூலமா நமக்கு வந்த ப்ரோமோஷன். நம்ம வீடியோ பார்த்துட்டீங்களா? அந்த அளவுக்கு நமக்கு ரீச் கிடைச்சதுக்கு வீடியோ ஒரு காரணம், முக்கியமான காரணம். சரிங்க சார், சரிங்க, நல்ல சார். அப்பனா எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். இது எல்லாமே ஜெனரல் டிராபி, எந்த ஒரு ஈவெண்ட்டையும் நமக்கு ஸ்பெசிபிக்கா இது பண்ணிருக்காது. இது எல்லாமே எல்லா ஈவெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். இப்ப கார்பரேட் ஈவெண்ட் எல்லாம் நிறைய இந்த மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இல்ல ஏதாவது ஒரு அவார்ட் ஷோ அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டையும் நமக்கு ஸ்பெசிபிக்கா பண்ணாம பிளைனா இருக்க டிராபிஸ் யூஸ் பண்ணலாம். இதுல இது கிரீடம் எல்லாம் வச்சு உங்களுக்கு செஸ்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் டிராபி. ஆமா கண்டிப்பா. மடலி ஷோ அந்த இதெல்லாம் என்ன ரேட்டுங்க சார்? இது எல்லாமே 3000 3500 அந்த மாதிரி. எப்படி செட் சொல்றீங்களா சிங்கிள் செட்? செட் 4 பீஸ் சேர்ந்தே அந்த ரேட் தான். ஓகே, 4 பீஸ் சேர்ந்து அந்த மாதிரி வரும். இதுல 2500 தான் இந்த ஃபுல் செட்டுமே. 2000 ல இருந்துமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி சரி சரி. குவாண்டிட்டி அதிகமா வரப்ப நம்ம இன்னும் ரேட் குறைச்சு இன்னும் குறைக்கும். இதுல செஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த குயின் சிம்பிளோடைய இதே மாதிரி ஹார்ஸ் சிம்பிள் இருக்கு. செஸ்ஸுக்கு மட்டுமே நம்ம தனியாவே வச்சிருக்கோம். சோ எல்லா கேம் குறியதும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, பாடி பில்டருக்கு நம்ம 80 ரூபாயில இருந்து டிராஃபி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது 80 ரூபாய்ங்களா? 80 ரூபாய். பரவாயில்ல சார். சார் இது என்னது? அதுலயே மாடல் வரும். சீல் சொல்றேன், என்ன சார்? இது எல்லாமே ஃபைபர். ஃபைபர்ல இதுல 2-3 மாடல் இருக்கு. இப்போதைக்கு டிஸ்பிளேல 2 மாடல் இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து பேட்மிண்டன் பார்க்க போறோம். இந்த செல்ஃப் ஃபுல்லாவே ஒரு 5-6 செல்ஃப் வந்து ஃபுல்லா பேட்மிண்டன் கலெக்ஷன் தான் வச்சிருக்கோம். ஒரே மாடல் கிடையாது, ஒவ்வொரு செல்ஃபையும் 5-6 மாடல் வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே வெரைட்டியா இருக்கும். அதுல என்ன ஃபேன்சியா இருக்கும், பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஒவ்வொரு மாடலும் பிரீமியம் லுக்ல இருக்கும். சரி சரிங்க சார். இதுல மினிமம் ஸ்டார்டிங் ரேட் என்ன ஆகுது சார்? அதிகபட்சம் என்ன ரேட்ல? 80 ரூபாய். அதேதான், அந்த ஸ்டாச்சு டைப் வந்து 80 ரூபாயில இருந்து இந்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் பண்றோம். அதே மாதிரி இது வந்து 250 ஸ்டார்டிங் பிரைஸ் பண்றோம். சரி, இது எல்லாமே நம்ம உங்களுக்கு நான் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறேன். இதுல குவாண்டிட்டி நீ இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம ரேட் குறைச்சிக்கலாம். சரி சரி சார், கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க நேர்ல வரீங்க, அது அதிகமா பரிசு பண்றீங்க, உங்களுக்கு ரேட் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு சாரே சொல்லிட்டாங்க அப்படின்னு சார்? ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி இதெல்லாம் அவார்ட் ஷோக்கு இல்ல கார்பரேட் ஈவெண்ட்டுக்கு, பேங்க்ல, சிட் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் அவார்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு சைனா பீஸ் அப்பலாம் இருக்கும், ஃபைபர் ஃபுல்லா, நல்லா வெயிட்டாவே இருக்கும். நம்ம மெட்டல் அளவுக்கு வெயிட்டாவே இருக்கும்.
அவுட்புட் நல்லா இருக்கும். சைனா பீஸ் நல்லா இருக்கு சார், டிசைன் சூப்பரா இருக்கு. டெல்லி ஃபைபரை விட நம்ம சைனா பீஸ் நமக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கு, டிசைன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு நீங்க சொன்ன கார்பரேட் ஈவென்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லா சரிங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா ஸ்கூல் ஈவென்ட்டுக்கு, நம்ம ஆனுவல் டே அந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க. ஒரு ஸ்கூல்னா ஆனுவல் டே 1000 பீஸ் 2000 பீஸ் வாங்குவாங்க கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அப்படின்றப்ப நம்ம 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி நிறைய பட்ஜெட்ல நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன், இந்த செல்ஃப் ஃபுல்லாவே அதான் வச்சிருக்கோம். 15-20 மாடல் வச்சிருக்கோம். இது எல்லாமே கேட்டலாக்ல நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம், பிரைஸ் மாடல் லிஸ்ட் பண்ணிருக்கோம், அங்கேயே போட்டிருப்போம். எவ்வளவு குவான்டிட்டி எடுத்தா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்னு குவான்டிட்டியை பொறுத்து 20% 30% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். இந்த மாடல் எல்லாமே இது ஸ்பெஷலி ஃபார் ஸ்கூலுக்கு மட்டும் நம்ம அதிகமா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது ஃபுல்லாவே நமக்கு சீல்டு ஐட்டம், உடன் ஷீல்டு. இதுவுமே நம்ம அந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட், ஸ்கூல் ஈவெண்ட் அந்த மாதிரி நிறைய நமக்கு சேல் ஆகும். அது பர்டிகுலரா சின்ன சின்ன பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதுலயே டேக்ல எழுதி இருக்கும் நாமக்கல் டஃப் பிரீமியர் லீக். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவா அந்த மேட்டரை சிங்கப்பூர் யோகா ஈவெண்ட்க்கு நம்ம ஒண்ணு பண்றோம், யூஎஸ்ல கலர் ஈவெண்ட் ஒண்ணு, அதுவும் நம்ம கஸ்டமைஸ்டு மெடல் பண்ணி கொடுக்கணும். ஸோ கஸ்டமைஸ்டு எல்லாமே 2 இன்ச்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம பெரிய சைஸ் வரைக்கும் பண்றோம். வெறுமனா ஒரு 18-20 ரூபாயில இருந்து 350-450 ரூபா ஒரு பீஸோட. ஆமா இது மணவை மாரத்தான், இது நம்ம பண்ணி கொடுத்ததுதான். மணப்பாறையில நடந்த பெரிய ஈவெண்ட், ஆமா அது நம்ம பண்ணி கொடுத்ததுதான். சரி சரி சரி. அது மாதிரி இதுவும் நம்ம பண்ணி கொடுத்ததுதான் திருச்சியில நடந்த பாடி பில்டர் ஈவெண்ட். இதை விட பெரிய சைஸ் இருக்குது, 4 இன்ச் 5 இன்ச் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். உங்க கையளவு இருக்கு சார்? கையளவு இருக்கும். டேகும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெருசா பண்ணி கொடுத்துருவோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கஸ்டமைஸ்ல 100 மெடலுக்கு மேல போறப்ப இந்த ஸ்டாப் வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். மத்த இடத்துல எல்லாம் இதுக்கு தனியா காசு, டைக்கு தனியா காசு, டிரான்ஸ்போர்ட், ஜிஎஸ்டி எல்லாமே சார்ஜ் பண்ணுவோம். நம்ம மெடல் தவிர எதுக்கும் காசு வாங்க மாட்டோம். 100 மெடலுக்கு மேல போயிடுச்சு எல்லாமே ஒரு 1/2 hour ஆகும் நீங்க எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே. அந்த அளவுக்கு டிசைனை கொட்டி வச்சிருக்கோம். நீ நேர்ல வந்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட், எவ்வளவு பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவோம். மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க முழுமையா பாத்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸ்க்கான சீல்டு மெடல்ஸ் அப்புறம் டிராபிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இங்க வச்சிருக்காங்க பொருள் எல்லாமே. இதையெல்லாம் நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா நீங்க நேரடியாக கிளம்பி இங்க திருச்சி மணப்பாறையில் கூடிய ஐமேக்ஸ் டிராபி அப்படின்னு வந்துருங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வீடியோட சொல்ல வர்றது. நீங்க நேரடி வந்து வாங்க, சப்போஸ் நேரடி வர முடியாத பட்சத்துக்கு ஆன்லைன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா வந்து மொத்த விலை கடை ரீட்டைலையும் கொடுக்குறாங்க. ரீட்டைல் பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா வந்தா மட்டும் வாங்க முடியும். இது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்சேல்ல பல்கா வாங்கலாம். நீங்க எவ்வளவுக்குள்ள வாங்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு ரேட் குறையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் மற்றவர்கள் சந்திக்கும் போது உங்களோட விடைபெறுவோம். நான் உங்கள் கவிமுத்து, நன்றி, தேங்க்யூ.